ஏழாம் படத்தில் இது ரெண்டாம் பகுதி நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு கோடி ஆசிரியர்கள் இந்திய சமுதாயத்தில் உருவாக்க வேண்டும், குருகுல கல்வியினால் உலகத்திற்கே உபதேசித்தது நம் நாடு என்று முந்தைய ஒரு அத்தியாயத்தில் நான் எழுதியிருக்கிறேன். முந்தைய ஒரு அத்தியாயத்தை நான் எழுதியிருக்கேன். இதுதான் நிலையான வேலைவாய்ப்பு, மனிதனை தவிர மற்ற ஜீவராசிரியர்கள் இல்லாதது. அப்போ இந்த குருகுல ஆசிரியர் என்ன பண்ணணும்னா, வயிற்றுப்புழப்புக்கு பிச்சை எடுக்காமல், இன்றைக்கி வயிற்றுப்புழப்புக்கு தான் அத்தனை பேரும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. உண்டு வாழ்கின்ற கூட்டம், உழுது வாழ்கின்ற கூட்டம், தவம் செய்து வாழ்கின்ற கூட்டம், உண்டு வாழ்கிற கூட்டம் தான் இப்போ இருக்கிற எல்லா மதவாதிகளும் சரியே, மதவாதிகளும் சாதிவாதிகளும் மடாதிபதிகளும் உண்டு வாழ்கிற கூட்டம். அவங்க யாரும் உழுது வாழ்கிற கூட்டம் அல்ல. அடுத்தது தவம் செய்து போய் நாங்களாம் முயற்சி பண்ணுறோம், இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துகிற முயற்சி பண்ணுறப்ப எங்களுக்கு சக்தி உள்ளவந்து இறங்கிக்குது. இது அனிமா லகிமா மகிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவன் சொல்லக்கூடிய அந்த அட்டமாசித்தை நோக்கி இது நகர்கிறது. புரியுதா? எந்த மயக்கம் கிருக்கிற சோறு வர்றதில்ல, அங்கே நினைத்தால் இந்த பொருளை அனுபவிக்க முடியும். இப்போ நான் நினச்சேன்னா ஒரு இறைச்சி சாப்பிடலாம், இறைச்சி சாப்பிடலாம், பால் சாப்பிடு, என்ன உணவுங்கிறது என்ன, அது பரிணாமத்தில் இருக்கிற பிரச்சனை தானே, பசி தானே பிரச்சனை. அந்த பசியை அமைதிப்படுத்தி விட்டால் அதுதான் பிராணாயாமம். பசிங்கிற அந்த வாயுவை அமைதிப்படுத்தி விட்டால் இயற்கையாகவே விண்வெளியிலிருந்து வரக்கூடிய பிராணசக்தி நமக்கு வந்து அது ஆரோக்கியமாக மாறிவிடுகிறது, லைஃபாக மாறுது. ஏர் இன்ஹேலிங்ஸ் லைஃப் டு த எனர்ஜி, ஏர் கிவ்ஸ் த எனர்ஜி டு த லைஃப். ஆக இந்த காற்று தான் உயிர் வாழ்க்கைக்கு அடிப்படை, இந்த காற்றே உணவாக மாறிவிடுகிறது. அதுதான் விஷயமே. நீங்கள் விரும்பினா ஒரு உணவு ஆடம்பரத்துக்காகவோ அவசியத்துக்காகவோ விருப்பத்துக்கு உணவை சாப்பிடலாம், தப்பு இல்லை. சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்தவில்லைன்னு தான் கேட்குறோம், அதனால தான் வள்ளுவர் சொல்லுவார், ஏன் சுத்தப்படுத்தவில்லை, மற்றவர்களை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காகவா, அதனால தான் நான் குறைந்த தேவையுடையவன் பொருள். வருஷத்துக்கு 10 பேர் கிடைச்சா இது அபூர்வம் தான். ஆகினால இயற்கை மனிதனை பரிணாம வளர்ச்சியின் மூலம் முன்னுக்கு கொண்டு வந்து உருவாக்கி இருப்பதை அவன் எந்த சூழலையும் சமாளித்து எண்ணிக்கையில் பெருக வேண்டும், அண்டவெளி முழுவதும் பரவி வாழ வேண்டும் என்ற நோக்கோடு தான் இயற்கை நம்மை படைத்திருக்கிறது. நம் குழந்தைகளுக்காக நாம் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். கண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமே என்று பாரதியாரின் பாடல் நினைவுக்கு வருகின்றது. ஜீரோ குரோத், என்னது ஜீரோ குரோத், ஜனதொகை கட்டுப்பாடு என்பதை சித்தர்களும் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். மனித சமூகம் அந்த நோக்கத்தோடு உருவாக்கவில்லை. கடந்த 200 வருடங்களில் அநேகமாக அழிந்துவிட்ட ஒரு கலையை மக்களுக்கு உணர்த்தவே இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. ஒரு 200 வருஷத்துக்கு கூட இதை மறைஞ்சிட்டாங்க, அதனால தான் இந்த புத்தகம் திருப்பி எழுதப்படுகிறது. ஏற்கனவே இருந்தது, எழுதப்படுகிறது. பணத்தை பற்றி ஒரு குறிப்பு எழுத விரும்புகிறேன். இந்த பணம் ஆதியில் இருந்ததில்லை, இடைக்காலத்தில் இருக்கிறது, வருங்காலத்தில் இருக்க முடியாது, எதிர்காலத்தில் இந்த பண காகித பணம்லாம் இருக்காது. புரியுதா? ஆதி காலத்தில் பண்டமாற்று மட்டுமே இருந்தது. பெரும்பாலும் பொன் வெள்ளி போன்ற நிலையான உலகங்களின் மூலம் பண்டமாற்று நடந்தது. சரியா? அரசாங்கம் என்று ஒன்று நிலைத்தவுடன் கடந்த நூற்றாண்டுகளில் முக்கியமாக போர் உபயோகத்தை கருதி அரசாங்கம் பணப்புழக்கத்தை கொண்டு வந்தது. கூடவே பேங்குகளும் தோன்றின. அதாவது இந்த பண்டமாற்றுக்கு முறையாக கேஷ் வந்து வருங்க, அது வந்தவுடனே வங்கிகளும் வந்து விட்டது, நாடு நாசமாக போயிடுச்சு. வருங்காலத்தில் விண்வெளியில் பணம் புழங்க முடியாது. விண்வெளி பழக்கம் மனித சமுதாயத்திற்கு அதிகமாகும் போது மறுபடியும் பண்டமாற்று முறை தான் வரும். இந்த காலத்திலேயே பல நாணய நோட்டுகளை நம்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போ கரன்சி யாரும் நம்புறது இல்லை இல்லையா. மீண்டும் பண்டமாற்று முறை தான் வரும். நீங்கள் கலையை சொல்லிக் கொடுப்பாங்க, அவ்வளவுதான், பண்டமாற்று முறை வரும். ஆகவே மனிதன் யோக கல்வியினால் தன் சுய வலிமையை அதிகரித்து கொள்வதே உண்மையான செல்வம். இந்த கல்விக்கு எல்லையே கிடையாதுனால யோக கல்வியின் மூலம் நம்ம ஆரோக்கியத்தை என்கிற செல்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து மேன்மையடைமையு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான ஒரு ஆலோசனை கட்டணம் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு ஆண்டு கட்டணம் வச்சுருக்கிறேன். வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஒரு கட்டணம் வச்சுருக்கிறேன். உள்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு கட்டணம் வச்சுருக்கிறேன். உள்நாட்டு மாணவருக்கு ஆலோசனை கட்டணம் வச்சுருக்கிறேன். கடுமையான நோயாளிகள் இருந்தால் அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தர்றேன். இதை குறைந்த வச்சு ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து கொண்டு அவங்க கற்றுக்கலாம். நீங்கள் பெரிய செலவில் பணத்தை பல லட்சங்கள் மிச்சமாகும். தேர் வில் பி லாட் ஆஃப் லாக்ஸ் will be saved if we learn this technique. இந்த
இந்த கலையை கற்றுக்கொண்டால் பல லட்சங்கள் உங்களுக்கு மிச்சமாகும். எத்தனையோ பேர் பல லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க நோயை தீர்ப்பதுக்கு செலவு பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மை தருதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, எதை நன்மை பெறுதான்னு பாருங்கள். அதனால் இந்த கலையை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு பல லட்சங்கள் மிச்சமாகும். அதுபுரிந்து இதை கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.